அனைவருக்கும் வணக்கம். கலாதீப குக்கிங் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து பச்சரிசி தோரம் பருப்பு வச்சு ஒரு மிளகாய் வடை செஞ்சு காமிக்க போறேன். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். நான் வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பச்சரிசி ஃபர்ஸ்ட் பச்சரிசி ஊற போட்டுக்கறோம். நான் இதல ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு பச்ச ஒரு பங்கு பச்சரிசினா 1 டம்ளர் இதல வந்து தோரம் பருப்பு பாருங்க और टम्लर अर टम्लर ओं टम्लर ऊरा रेडियं ऊरा पटकन और मुका मण नेर ऊरना ऊरा पटक्री मुका मण नेर आल्ला कलेज ऊरा पे ना ऊरी वांग वो इकट और रे स्पून सोम पट मूणु क्राबू इत पल चिना वेपल और पदनेंज पल और पिंच मंज पड़ी और पत् पद वंगय चंगयम इंजी और ऐल पत् वर मिग और पिंच परमी करगपिल वो नाम वो फर्स्ट मिक्स कुरे कु अड़चिक मोदे पट मिग वो मोद अड़चिक रोम नईस अड़काम கொஞ்சம் குற குறப்பா இது எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளை பூடு இது நாலையும் கொஞ்சம் குற குறப்பா அடிச்சுக்கறேன். இஞ்சி எல்லாம் போட்டு அப்புறம்தே நம்ம வந்து அந்தத தனியா வெங்காயம் இதெல்லாம் தனியா அடிக்கணும். இந்த மிக்ஸில ஓட்டு அடிச்சுக்கறேன். அந்த சோம்பு பழம் வர மிளகாய் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இதோடதே நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசியும் அந்த துவரம் பருப்பியும் போட்டு மிச்சி சார் சிறுசா இருக்கு. அதனால நான் ரெண்டு தான் போட்டு அடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இப்ப கொர கொரப்ப அரைச்சிட்டேன். கொஞ்சம் போல நான் தண்ணி ஊத்தணும். இதோ பாருங்க சொர சொரண்டி நான் அரைச்சிருக்கேன். அதையும் அந்த பருப்பியும் அரிசியும் இந்த மாதிரி போட்டு அடிச்சு கொண்டாந்து இதல போட்டு கலந்துக்கலாம். மிச்ச இருந்த அரிசியும் பருப்பியும் இதல அடிச்சிட்டேன். இப்ப இதே இதல நான் வந்து இந்த மிச்சி சார்லயே இந்த வெங்காயம் இந்த கொத்தமல்லி இதுகளை போட்டு ஒரு ஓட்டு ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. லைட்டா ஓட விட்டுட்டு இதுல இந்த மாவுல கொண்டாந்து சேர்த்துறணும். அங்க இந்த வெங்காயம் அந்த கொத்தமல்லி கருகப்புள எல்லாம் இந்த மாதிரி நம்ம இதோட அடிச்சு சேர்த்துக்கறணும். இப்போ வந்து பெருங்காயம் பெருங்காயம்லாம் போட மாட்டாக ना पर सेती अदारी मंज तूमें वड़ सुग मंज तू वो नम्बर उड़म्क नान मंज तूल सेती उपला ना अंतमी पेनेजक्रे ती ऊतकूड़ा इत वड़ वो कई तटी पड़ेद कर आम ऊतन அந்த வடைய மாதிரி அம்மா பருப்பு கடலை பருப்பு இந்த வடைய மாதிரி இது வந்து தட்டி கையில தட்டி போட கூடாது. கரண்டிய வச்சிட்டே நம்ம என்ன காயவும் ஊத்தணும். பாருங்க இந்த மாதிரி கரண்டி வச்சிட்டு நம்ம இப்படி தான் அள்ளி ஊத்த போறோம். நம்ம உரப்பு தேவைன்னா இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் உரப்பு இதே போதும். இதுவே நல்லா உரைக்குது. இது வந்து மிளகாய் வடை நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எண்ணெய் ஊத்தி சட்டியில காய வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த கரண்டில எடுத்து அது சட்டி சின்ன சட்டி வாசி எண்ணெய் ஊத்தி ஒண்ணொண்ணா ஊத்தி எடுப்பேன் எடுத்து போச்சிருக்கேன். நிறைய இருந்தா பெரிய சட்டியா இருந்தா நம்ம வந்து ரெண்டு மூணு ஊத்தலாம். இது சின்ன சட்டின்றதனால ஒரு ஒரு வடையா போட்டு எடுப்பேன் ஊத்தி வச்சிருக்கேன். பாருங்க போட்டேன்னா நல்லா வந்திருக்கு. பாருங்க இது வந்து நம்ம திருப்பி இப்படி கொஞ்சம் வேகட்டும். என்ன நல்லா காஞ்சோன்னே போட்டாதே நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. இல்லடி எண்ணெய் வடை எண்ணெய் ரொம்ப குடிக்கும். பச்சரிசி துவரம் பருப்பு போட்டுக்கனால சாப்பிறதுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா காரமா இருக்கும்.
பாருங்க நல்லா சின்ன சின்னதா ரொம்ப மொக்க உண்ட நான் மாவள்ளி கரண்டில ஸ்பூன்ல ஊத்திர கூடாது கொஞ்சம் சிறுசா ஊத்துனாதே எண்ணெய் குடிக்காது நல்ல சீக்கிரமே வெந்துரும் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் மிளகாய் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உரப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப உரப்பு போட்டுக்கறோம் இந்த வரமிளகாய் நிறைய உரப்பு இருந்தா நிறைய சேர்த்துக்கலாம் குறைச்சு இருந்தா நம்ம எங்களுக்கு வந்து குறைச்சு இருக்கனால நான் கம்மியா சேர்த்திருக்கேன் எப்படி இருக்குன்றத பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலாதீபம் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்